ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஷர்வீம். நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி ஆஃபர் ஆனந்தத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆனந்தம் சில்க்ஸ். ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன காட்டுறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ட்ரு ஆகும்போது கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நாங்கள் ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அவ்வளோ க்ரௌடு. இதில் பாருங்கள், சுத்தமாக கூட்டமே இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பை பார்த்தீங்கல்ல, அவ்வளோ கூட்டம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours அவ்வளோ கூட்டம் வந்து நிறைய நிரம்பிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி போகிற அளவுக்கு செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. அதுவும் சண்டே அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டமாகிடுச்சு. ஒருவேளை இந்த மண்டே இந்த மாதிரி கொஞ்சம் ஹாலிடேஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவிலே வித் ப்ரைஸோடு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காட்டன் சுடிதார் வந்து வித் ஸ்டிச்சிங்கோட சூப்பராக இருந்துச்சு. 375 rupees. இதுக்கு முன்னாடி வந்து அது 750 சம்திங் ஏதோ போட்டு அதை அடித்து ஆடி ஆஃபர் 375 போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த கலெக்ஷன்ஸ், நிறைய இருந்துச்சு. பட் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து ஒரு 500 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மினிமம் சொல்கிறேன், ஒரு 500 எடுக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது ஒரு 200 ஆகும். ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னாலே எப்படி இருந்தாலும் 700 ஆகும். பட் வந்து இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க, பட்டியாலா டைப் கொடுத்துருக்காங்க, பேண்ட்டு ஷால் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்த்து 375 உண்மையிலே ஒர்த்து தான். காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல, பட் ரெகுலர் யூஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். துணியும் ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சுடிதார் மெட்டீரியல் செக்ஷனுக்கு போய் பாருங்கள். ஸோ அதிலே தான் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே ஜாயின் ஆகி தான் இருக்குது. அதிலே வந்து சின்ன சின்ன செக்ஷனாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து 375 தான். எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் ஆனது பட்டியாலா டைப் பேண்ட்டு வித் ஷாலு காட்டன் தான். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஓகேவான டைப்பாக தான் இருந்துச்சு. இது வந்து நான் எடுக்கலை ஏன் அப்படின்னா, இவ்வளோ சொல்லிட்டு நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா, எனக்கு இந்த டைப்பை விட குர்த்தி தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, காட்டன் தான் யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸஸ் வந்து XXL, XXXL, XL, L இந்த சைஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து கிளியராக அதில் பார்த்தேன். ஸோ இப்போ காட்டுற எல்லாமே சேம் கலெக்ஷன்ஸ் தான், 375 rupees இருக்கிறது. இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த குர்த்தீஸ்லாம் பார்த்திங்கன்னா 650 to 700 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. என்னென்னா 675 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. லாஸ்ட்டு தீபாவளிக்கு நான் இந்த டைப் எடுத்திருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போயுமே நான் பார்த்தேன். பட் வந்து நம்ம குர்த்தீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாமே, ஏன்னா அதை ரொம்ப டீப்பாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றாவது எடுக்க தோணிட்டோம். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே மேலோட்டமாக அது ஒரு கிளிப் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நான் வந்தாச்சு அந்த பக்கத்துலேருந்து. இப்போ வந்து ஆடி ஆஃபர் வந்து பொதுவாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸை விட நம்ம வந்து ஆடி ஆஃபர்லாம் கிடையாது. வேணால் உங்களுக்கு வந்து ஒரு 5%, 10% வந்து டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கிளாத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குவாலிட்டி நல்லாவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வேணும், எனக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் வேணாம், குவாலிட்டி நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி பாருங்கள். இது வந்து பேபி கேர்ளுக்கு ஃப்ராக் டைப்பு. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த கசகசன்னெலாம் இருக்கக்கூடாது, காட்டனாவோ இல்லை நீட்டாக இருக்கணும். பட் ஆனால் வெஸ்டர்ன் டைப் வேணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். ஃப்ராகு, மெடி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அகைன் அதோட ஆப்போசிட் சைடு தான் வந்து இந்த மாதிரி நெட் கிளாத்லாம் இருந்துச்சு. இந்த நெட்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், பட் வந்து கொஞ்சம் என்னமோ குத்துற மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அந்த குட்டி குழந்தைங்க வந்து போட்டு நடக்கும் போது அதுதான் அழகாக தெரியுது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த குட்டி பாப்பாவை பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. இது அவங்க வந்து பர்த்டேக்காக சூஸ் பண்ணியிருக்காங்களாமா, ஃபர்ஸ்ட் பர்த்டே போல் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ஏஜில் வந்து இப்போ தான் தத்தி தத்தி நடப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு அதை போடும் போது அழகாக கோழி குஞ்சு நடக்கிற மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 கிட்ட டைம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆள்லாம் சேர ஆரம்பித்தாங்க. ஃபைனலாக நாங்கள் 3:00 போகும்போது அப்படியே ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி போகிற அளவுக்கு கூட்டம் சேர்ந்துடுச்சு, அவ்வளோ கூட்டம் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒரு பாப்பா குட்டிக்கு தான் நாங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து தேடிட்டு வந்தோம். ரொம்ப வெஸ்டர்ன் டைப்பும் வேணாம், ரொம்ப வந்து குத்துற மாதிரியும் வேண்டாம், நெட்டு சைடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக அதை மாதிரியே அவங்கள் டீம் புலம்பிட்டு அந்த கா எடுத்து போட்ட கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த பக்கம் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து ஒரு கலெக்ஷனை வச்சுட்டு அதுக்கடுத்து இது பிடிக்கல அப்படின்னா வேறு ஒன்று சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இதில் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிட்டே இருந்துச்சு, ஒரு 1700, 1800 அந்த மாதிரி ரேஞ்சில்
எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கூட சோழி டைப் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமாக போட்டு பார்க்கணும் அப்படி தானே நமக்கு தோணும். ஸோ அதை மாதிரி எனக்கு ஷர்வி சின்ன குழந்தையாக இருக்கும் போது சோழி வந்து ரொம்ப பிடிக்கும் போட்டு பார்க்கணும்னு. அப்போல்லாம் வந்து ரொம்ப ரேராக இருந்தது, அந்த மாடல் வந்து பழசு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சோழிலாம் ரொம்ப முன்னாடி உள்ளது மேம், இப்போல்லாம் இல்லை, வேணா தேடி பார்க்குறேன் அப்படின்னு இதே ஆனந்தத்தில் வந்து சொன்னாங்க. அப்போயும் நான் ஒரு 2140 வந்து எடுத்திருந்தேன். பட் வந்து ரொம்ப தேடி தேடி, ரொம்பலாம் கலெக்ஷன் கிடையாது, பழைய மாடல் வேணால் நான் ஸ்டாக் இருக்கான்னு பார்க்குறேன், ஒன்று ரெண்டு பீஸ் ஏதாவது வந்தால் தான் அப்படி சொல்லி அதை எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப சோழி திரும்ப வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ சோழி டைப்லேயே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்து அது லெஹன்கா அப்படின்னு ஒவ்வொரு புது நேம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிறைய வந்து சாரீஸ் வந்து பழைய சாரீஸ் தான் இப்போ வந்து புதுசாக வருது, பட் நேம் மட்டும் கொஞ்சம் ஏதாவது ட்ரெண்டிங்கில் வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தபங் டைப் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும்ல அந்த டைப். இது வந்து எல்லாமே வந்து 2000 இருக்கிற ப்ரைஸ், 1500 மேலே இருக்கும் எல்லாமே. 1000-1200 அந்த ரேஞ்சில் வரணும்னா ஆப்போசிட் சைடில் பார்க்க சொன்னாங்க. ஸோ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல அந்த க்ரீன் வித் ரெட், ஒரு பட்டு டைப்பில் இருக்கு இல்லையா, ஒரு ஹிப் பெல்ட் கொடுத்து, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1700 அது மாதிரி இருந்துச்சு. 2000 போனீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, ஸ்டோன்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கலெக்ஷன் அப்படின்னா அதுலேயே ப்ரைஸ் வேரியேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செக்ஷனில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 1000 இந்த பக்கம், 1200 இந்த பக்கம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் மட்டும் எப்பயுமே ஆள் இல்லாமல் அனாமத்தாக கிடக்கும், பட் இன்றைக்கி பார்த்தா இங்கேயும் கூட்டம் அழுது. ஸோ அங்கே வந்து பார்த்தா இப்போ கொஞ்சம் அந்த ஆனந்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி கொடுத்து, ஸோ அதில் வந்து நமக்கு ஆஃபரில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் வந்து ஒரு 300-250 அதுலேருந்தே ஒரு 900 இருக்குது. பட் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி, அந்த ட்ராலியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆஃபர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இதிலே வந்து. ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ தோத்திஸ் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ கலர் கலராக இருந்துச்சு. இதில் வந்து 3 வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா காப்பர், கோல்டு, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு நேம் போட்டிருந்தது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆமாம், சில்வர் 3 இருந்துச்சு, காப்பர், கோல்டு, சில்வர். இந்த 3 வந்து ஒரே ப்ரைஸில் வந்து ராம்ராஜில் இருந்தது வித் வேஸ்டி சட்டையோட. ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியறது எல்லாமே ப்ரைஸோடு தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு உள்ளது, குட்டி ஸ்கூலில் கோட் ஷூட்டு, குட்டி ஸ்கூலில் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஆஃபர்க்குள்ளதெல்லாம் அந்த ட்ராலிலையும், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மட்டும்தான், ஆஃபர்லாம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி மாட்டியும் இருந்துச்சு ஆங்கரில். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ஒரு பீஸ் வந்து வித்து கோட்டு பேண்ட் ஷர்ட் வந்துட்டு 500 போட்டிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து கோட் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியானதாக தெரியும், பட் இப்போலாம் வந்து 500 வந்து நம்ம எல்லாமே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பட் என்ன அப்படின்னா குவாலிட்டி, இந்த ட்ரெஸ் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், பட் வந்து ஓகே தான், ஒரு 3 யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேலே அந்த குழந்தைங்களும் யூஸ் பண்ணாதுங்க, அதுக்கப்புறம் கசகசன்னு ஆகிடும், அதே ட்ரெஸ்ஸை போடுறதா அப்படின்லாம் கேட்குங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 500 ஒரு கோட் வந்து ரொம்பவே சூப்பர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பாய்ஸ் டிஷர்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிஷர்ட் வந்து 250 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. இதிலே கொஞ்சம் கம்மியாக 170 அந்த மாதிரி ரேஞ்சஸ்மே வந்து இதில் மிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த ஆங்கர்லாம் எப்படி இருந்துச்சு, ஆப்போசிட் ஆங்கர்லாம் வந்து பனியன் கிளாத்லேயே நமக்கு வந்து ஒரு பேண்ட்டு டைப்பு, ஒரு 3/4 பேண்ட் அந்த மாதிரிலாம் டும்லா வித் அதோட இருந்துச்சு. இது வந்து கோட்டே வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஒரு ஓவர் கோட் டைப்பில் இருக்கும்ல அந்த டைப்பில் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து 4th ஃப்ளோர் போனோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வேஸ்டி சட்டை இருக்குது. இங்கே இருந்தது வந்து பேண்ட்டு ஷர்ட்டு, குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி டைப் இருந்துச்சு. 4th ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் ஷர்ட்ஸு ஸ்டிச் பண்ணி போடுவோம்ல அந்த ஷர்ட்ஸு, வேட்டி சட்டை இதெல்லாம் தான் இருந்துச்சு, எல்லா பிராண்ட்லேயுமே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எல்லா டைப்பான வேட்டி ஷர்ட்டு, அப்புறம் வந்து இந்த பேண்ட் ஷர்ட்டு அது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு காம்போவாக இருக்கும்ல அது எல்லாமே இதில் இருந்துச்சு. ஸோ வித் ப்ரைஸோடு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ அவங்களே மேலே கொடுத்துருக்காங்க, ராம்ராஜ் வந்துட்டு 785, உள்ளே வந்து 3-in-1 போட்டிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா உள்ளே வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஒரு மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து அந்த 3-in-1 வந்து 3rd. சில இதுலாம் வந்து கர்ச்சீஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ கோவிட்காக வந்து மாஸ்க் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்ட்டு, அடுத்து சில இதில் வந்து கர்ச்சீஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா, ப்ளவுஸ் சாரீ வாங்கும்போது ப்ளவுஸ் அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க போல் ஜென்ஸ்க்கு. இது வந்து சாரதி வேஸ்டி, இது வந்து 935 போட்டிருக்கு. ஸோ இது வந்து ராம்ராஜை விட இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி போல். ஸோ தெரியல எனக்கு, இதுலலாம் நமக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லை, அதனால வந்து எனக்கு தெரியல.
ஸோ இதுக்கு அடுத்து நிறையா வந்து இந்த பார்டர் வெட்டிஸ் நிறையா இருந்துச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டில் வந்து இது மாதிரி தனித்தனியாக இவங்க இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து நான் ரொம்ப ரேர் ஒன் ஆர் டூ டைம் தான் இங்கே வந்திருப்பேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்க்கும் போதே வந்து அப்படியே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு காப்பர் ஜரி மாதிரி இருக்குது, கோல்டு காப்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸில் ராம்ராஜ்லேயே வந்து ரொம்ப ஹை அண்ட் ப்ரைஸும் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டு செக்ஷன் வர்றீங்க, என்ன மாதிரி ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து அங்கே உள்ள எல்லா வேஸ்ட்டையும் என்னென்ன ப்ரைஸில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸோடு நாங்கள் வந்து இதில் எடுத்திருக்கோம். ஸோ நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ராம்ராஜில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 735 பார்த்தோமா, இங்கே வந்து ஒரு 555 இருக்குது. ஸோ அது மாதிரி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சில்வர் ஜரி 595 போட்டிருக்கு வித் ஷர்ட்டோட. ஸோ இதுலேயே வந்து கீழே வந்து என்ன இருந்துச்சுன்னா அந்த மேட்சிங்காக இருக்கும்ல, வேஸ்ட்டிக்கு மேட்சாக வந்து ஷர்ட் இருக்கும்ல, ஒரு ஷர்ட்டுக்கு மேட்சாக அந்த வேஸ்ட்டியில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கீழே இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தேன். பட் வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே பிளைன் தான் இருந்தது, அந்த கலர்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபுல் ஒயிட்டு தான். உங்களுக்கு வந்து இதில் கலர் வேணும்னா கீழே தான் நீங்கள் பார்த்து எடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து ஷர்ட்டு வித் பேண்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் அழகாக இருந்தது, ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பொதுவாகவே வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்த செக்ஷன்லேயே இந்த செக்ஷனில் மட்டும்தாங்க கூட்டமே கிடையாது. கீழெலாம் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் இங்கே கூட்டமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து கீழே எடுக்கும் போதெல்லாம் வந்து இருக்கிற க்ரௌடில் வந்து அவங்களுக்குலாம் சாரீ எடுத்து போடுறதுக்கே டைம் கிடையாது. நம்மளை எங்கே கேமரா எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னு அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து நாங்கள் எடுக்கும் போது வீடியோலாம் எடுத்தோன்னு கேட்டாங்க. பட் நாங்கள் சொன்னோம், இல்லை இதை மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து சும்மா நாங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கோம், நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக சும்மா எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்கும் இதெல்லாம் வந்து மினிஸ்டர் ஒயிட் அது மாதிரி பிராண்ட் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி டிசைன், அடுத்து வந்து இந்த கோட்டுக்கு சில டைப்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் எட்டிருந்து பார்க்கும்போது இங்கேயே ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சிக்கிட்டக்கு போய் பார்ப்போம், ஒருவேளை இங்கேயும் வந்து எடுப்பாங்க போல, இல்லை என்ன ரீசனாக இருக்கும், இல்லை குர்த்தி தைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு பல கன்ஃபியூஷன். அப்புறம் வந்து கிட்டக்கு வந்து இந்த மாதிரி கலர் கலராக இருக்குல்ல அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த கேட்லாக் காமிச்சாங்க. செம்ம பல்ப் ஆகிடுச்சு எங்களுக்கு, ஐயோ இதெல்லாம் ஜென்ஸ்க்கு உள்ளதானோ அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா வந்து நாங்கள் எட்டிருந்து பார்க்கும்போது இந்த கலம்கரி ப்ளவுஸ்லாம் இருக்கும்ல அந்த டைப்பில் இருந்துச்சு. சரியா இங்கே ப்ளவுஸ் கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை வந்து குர்த்திலாம் தைப்பாங்களே ஸோ அந்த டைப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது அதுவும் ஜென்ஸ்க்கு உள்ளது அப்படின்னு. ஸோ அகைன் வந்து லெஹங்கா செக்ஷனுக்கு வந்தோம். இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரு. இந்த இங்கே வந்து பார்க்கவே வந்து ஒரு எல்லோ கலர் லைட் இருக்குது, இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா கீழே வந்து நிறைய சாரீஸ் வந்து நாங்கள் பில்லு போட்டிருந்தோம். ஸோ அதை வாங்கலான்னு வந்தோம். பட் நாங்கள் மேலே போயிட்டு கீழே வரத்துக்குள்ளே இவ்வளோ கூட்டமாக பிடிச்சி தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா வந்து அம்மாலாம் எந்த பக்கம் போகிறாங்கன்னே தெரியல. அம்மா விட்டுட்டு அந்த கலரில் சாரீ கட்டிங்கன்னா பின்னாடி அவங்களோட நம்ம போயிடுவோம். அதனால சொல்லிட்டு நாங்கள் பிடிச்சிக்கிட்டே போனோம், ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் காலையில் வந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ நாங்கள் வந்து பில்லு கொடுத்துட்டு மேலே ஒரு 2 செக்ஷனுக்கு போய்ட்டு வரதுக்குள்ள அவ்வளோ கூட்டம் ஆகிடுச்சு. ஃபுல் டே வந்து ஆனந்தத்தில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ இந்த லைட்டுக்கு அதுக்கும் நாங்கள் வந்து எடுத்த சாரீஸும் சரி நாங்களும் சரி ஒரு ரெட் கலராக தெரிகிற மாதிரியே இருந்துச்சு. பட் இந்த சாரீ வந்து என்ன கலர் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து பார்டர் வந்து நல்ல ஒரு பர்பிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த சாரீ வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை பிரித்து மடித்து கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பிரித்து காமிக்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அவ்வளோ க்ரௌட்லேயும் நமக்கு பிரித்து பிரித்து காமிச்சிட்டு அவங்களும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் எடுத்துட்டு அதை மடித்து கொடுக்க சொல்லிட்டோம். இதையும் அடுத்து பில் போட்டுட்டோம். பில் போடுறதுக்கு அவ்வளோ நேரம், ஒரு 20 பேர் நிற்கிறாங்க அங்கே. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்காக முடிச்சு முடிச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளை விட சில அறிவாளிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போய் நின்னாலும் நம்மளை தாண்டி பில்லை கொடுத்து போட்டுருங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் காலிலேருந்து இங்கேயே தானேங்க கிடக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்களும் ரொம்ப நேரமாக நிற்கிறோம் கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பில் போட்டுட்டு வந்தோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெஹன்கா இது வந்து ஒரு 1 வயசு 2 வயசுக்கு போடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 1800, 1900, 1500 மேலே இருக்குது எல்லாமே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னாயிட்டு வந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து சிலது வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, சிலது ரெடிமேடாகவே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது, நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வெளில போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ட்ரு ஆகிறாங்க, அங்கே ஆனந்தமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக வந்து கூட்டம் தான், படியில் அங்கே உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் நம்மளை மாதிரி வந்து அங்கேயும் இங்கேயும் பேக்லாம் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா, அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறது பெருசு கிடையாது, செக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்காக வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதோட ஃபைனல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எண்டில் தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு லக்கேஜ் அடுக்கி வச்சுருந்த இடத்துல போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருவோமேனு உட்காந்துட்டோம். அங்காடி தெரு படத்தில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்கள அந்த மாதிரி அந்த வீடியோ இதோட ஃபைனலில் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்து எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிட்டு. இன்னும் இங்கே இறங்கவும் மாட்டேங்கிறாங்க, நகரவும் மாட்டேங்கிறாங்க. டைம் சீரியஸாக 3 ஆகுது. இப்போ வரைக்கும் நாங்கள் கீழே போல. இங்கே பாருங்க, லக்கேஜ் இருக்கு, உட்காந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வழி தெரியல. என்ன பண்ணுறது, பாவப்பட்ட ஜென்மமாக உட்காந்துருக்கோம்.